மரபுணர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆய்வு குழு தங்கச்சிபுரத்துக்கு சென்று கோட்டைப்பட்டினத்துக்கு சென்று ராமேஸ்வரத்துக்கு சென்று மண்டல மகளிர் முகாமுக்கு சென்று உயிரிழந்த நாலு பேருடைய உறவினர்களையும் உற்றாரையும் பெற்றோரையும் மனைவியையும் சந்தித்து அவர்களிடத்தில் உரையாடிவிட்டு என்னிடத்தில் இன்று காலையில் பேசினார்கள். கோட்டைப்பட்டினத்திலே இருந்து ஆரோக்கியதாஸ் என்பவருடைய விசைப்படகில் நாலு மீனவர்கள் மெசையா, சாம்சன், நாகராஜ், தங்கச்சிமடம் மெசியான், வட்டான் மனசை நாகராஜ், மண்டல மகளிர் முகாம் சாம்சன், திருப்பல்லாடி செந்தில்குமார் ஆகிய நாலு பேரும் மற்ற படைகளோடு அவர்களும் போயிருக்கிறார்கள். இவர்கள் படகு கொஞ்சம் விலகி போய்விட்டது. இலங்கை கடற்படை கப்பல் இவர்களுடைய படகை மீது மோதி படகை உடைத்து விட்டது. படகை உடைத்து படகு சிதறி படகை சிதறிய பிறகு நாலு பேரும் தண்ணீரிலே நீந்தி எப்படியாவது உயிர் பிழைத்து விடலாம் என்று கப்பலை நோக்கி வந்திருக்கிறார்கள். கப்பலை நோக்கி வந்தவர்களை கப்பலில் ஏறிவிடாமல் தடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்களை மேலே இழுத்து போட்டு கப்பலில் வைத்தே ஹாக்கி மட்டையாலும் இரும்பு கம்பியாலும் அடித்திருக்கிறார்கள். கால் எலும்புகளை முறித்திருக்கிறார்கள். அங்கிருந்து இலங்கைக்கு கொண்டு சென்று மேஜிஸ்ட்ரேட் முன்னிலை நிறுத்திய போது ஏவு இறக்கமற்ற அந்த மேஜிஸ்ட்ரேட் கடல் எல்லை தாண்டி வந்தால் இது நடக்கத்தான் செய்யும், இதற்கு நீங்கள் தான் பொறுப்பாளி ஐயா, எங்கள் காலை ஒடிச்சிட்டாங்க, எங்களை உடம்பெல்லாம் வந்து ரத்த காயம், நீங்கள் தான் நீதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ நீதியெல்லாம் உங்களுக்கு கிடைக்காதீங்க மேஜிஸ்ட்ரேட் சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் அந்த வீட்டிலே உள்ள குடும்பத்தில் உள்ள மனைவி, அவங்க அப்பா, அண்ணன், தம்பி இவங்க சொன்னது. அதன் பிறகு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், பெட்ரோலையும் பெட்ரோல்னு சொல்கிறாங்க, ஆசிட்னு சொல்கிறாங்க, மண்ணெண்ணு சொல்கிறாங்க, இதையே ஊற்றி உடம்புல எரிச்சிருக்கிறாங்க. உடம்பு ஊரா பற்றி எரிஞ்சிருக்கு, உடம்பு கறி ஆயிடுச்சு, கறிக்கட்டி ஆயிடுச்சு. இதன் பிறகு இந்த நாலு பேருடைய உடலையும் இந்திய அரசுக்கு அனுப்புவதற்காக அவர்கள் கோட்டைப்பட்டினம் அதே துறைமுகத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இந்த நாலு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அங்கே சென்று அவர்கள் முகத்தையாவது பார்க்க வேண்டும் நினைத்த பொழுது அவர்கள் நாலு பேருடைய உடலையும் பார்க்கவே அனுமதிக்கவில்லை. அதில் சாம்சனுடைய குழந்தைக்கு மனைவிக்கு பிரசவமாகி 25 நாள் ஆகுது, குழந்தையின் முகத்தை கூட பார்க்கவில்லை. அவர்கள் கடலுக்கு போய் கிட்டத்தட்ட 28 நாள் ஆச்சு, குழந்தையின் முகத்தை கூட பார்க்கவில்லை. ஏவு இறக்கம் எதுவும் கிடையாது. மிருகங்களை விடக்கூடியவர்கள், மிருகங்களுக்காவது கொஞ்சம் இறக்கம் இருக்கும். அதன் பிறகு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், எங்களுக்கு பணம் வேண்டாம், மறுபூராய்வு செய்ய வேண்டும், ரீ போஸ்ட்மார்ட்டம். தமிழக அரசு அதை ஒப்புக்கொள்ளவில்லை, தமிழக அரசின் டாக்டர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, தமிழக அரசின் மருத்துவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய மருத்துவர்கள், நான் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்கிறேன், நான் அடித்த போஸ்டரில் உங்கள் சர்க்காரை நான் கண்டிக்கவில்லை. சிங்கள அரசையும் இந்திய அரசையும் கண்டித்து வள்ளுவர் கூட்டத்துக்கு அருகில் என்னுடைய தலைமையில் ஆர்ப்பாட்டம் என்றுதான் போஸ்டர் அடித்திருக்கிறேன். உங்களை கண்டிக்கல, ஆனால் இப்போ கண்டிக்கிறேன். நீங்கள் சீஃப் மினிஸ்டராக இருப்பதற்கு ஒரு தகுதி கூட கிடையாது. சீஃப் மினிஸ்டர்னா கஸ்டடியன் ஆஃப் த ஸ்டேட். இந்த ஸ்டேட்டில் உள்ள ஒவ்வொரு உயிரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிலே உள்ளவன். நீங்கள் யூ ஆர் டோட்டலி அன்ஃபிட், மிஸ்ஃபிட். நீங்கள் வந்து இந்த பொதுவை முதலமைச்சர் நாற்காலிக்கு அழுவலும் அருகதை இல்லாதவர்.
நாலு பேரை அங்கிருந்து சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கிறானே, அது ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றதுல உங்களுக்கு என்ன இடைஞ்சல்? யோசிக்கணும் தமிழ்நாட்டு மக்கள், மறு கூறாய்வு செய்வதில் என்ன இவங்களுக்கு இடைஞ்சல்? மறு கூறாய்வு செய்தால் இலங்கை அரசு செய்த கொடுமை வெளியே வந்துவிடும். இந்திய அரசு அங்கிருந்து சொல்லிவிட்டது மறு கூறாய்வு செய்யக்கூடாது என்று. எடப்பாடி பழனிசாமி அரசு காலால் இடுகிற உத்தரவை தலையால் செய்கிற கேவலமான ஈனத்தனமான மான ரோசம் சூடு சுரணை எதுவும் இல்லாமல் அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அரசு அந்த மறு கூறாய்வுக்கு இடம் கொடுக்கல. இதோடு 800 மீனவர்கள் இறந்து விட்டார்கள். 1996 நவம்பர் மாதம் ஆறுகாட்டுத்துறை என்பது நம்முடைய எழுதாரண்யத்துக்கு பக்கத்திலே இருக்கிறது, ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில். ஆறுகாட்டுத்துறையில மீன் பிடித்துக்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம கடலுக்குள்ள குஜராத் பிரைம் மினிஸ்டர், ஐக்கிய குஜராத் பிரைம் மினிஸ்டர் தேவகவுடா போயாச்சு. அங்கே இலங்கை கடற்படையினுடைய வானூர்தி, வான்கிழந்து குழந்து ஊர்தி ஹெலிகாப்டர் வந்து தாழ்வாக பறந்து வந்து குண்டு வீசி இருக்கிறார். 6 மீனவர்கள் துண்டு துண்டா சிதறி, உடம்பினுடைய பாகங்கள் எல்லாம் கடலில் துண்டு துண்டாக சிதறி போய்விட்டது. உடம்பினுடைய எந்த பகுதியையும் எடுக்க முடியவில்லை மீனவர்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டு நான் என்னுடைய உதவியாளர் அருணகிரி அழைத்துக் கொண்டு ஆறுகாட்டுத்துறைக்கு ஓடினேன். அப்போது மீனாட்சி சுந்தரம் மாவட்ட செயலாளராக இருந்தார். பின்னர் திமுகவுக்கு சென்று விட்டார். அவர் திமுகவில் இருந்து வந்தவர் எங்கள் கட்சிக்கு. நான் ஆறுகாட்டுத்துறைக்கு சென்று அங்குள்ள மீனவர்களை சந்தித்தேன். நம்ம எங்க கடல்ல தான், நம்ம கடல்ல தான் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். ஹெலிகாப்டர் தாழ்வா பறந்து வந்தது, குண்டு வீசினாங்க, 6 பேர் உடம்பும் துண்டு துண்டா சிதறி போயிருச்சேன்னு. இதை நான் ஐக்கிய குஜராத்த சொன்னேன். அப்படியானார், யுவர் நேவி சிட்டிங் லைக் எ லேம் டக், நொண்டி வாத்து மாதிரி உங்க கடற்படை அங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்கு, இலங்கை கடற்படையோடு கும்மாள முடிகிறது என்று சொன்ன உடனே அவர் முகம் மாறிடுச்சு. எனக்கு நல்ல நண்பர் ஐக்கிய குஜராத், சொன்ன உடனே அவர் முகம் மாறிவிட்டது. நொண்டி வாத்து மாதிரி சர்க்கார் உட்கார்ந்துகிட்டு இருக்கு, யுவர் நேவி சிட்டிங் லைக் எ லேம் டக் ஆன் தி ஓபன் சீஸ் வென் தி தமிழ்ஸ் ஆர் கில்ட். உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? சரி, வேற ஒண்ணு முக்கியமான விஷயம் இல்லையே, ரைட், அதாவது உங்க என்ட்ரி இதோட முடிஞ்சதுன்னு அர்த்தம். நான் ஐ டோன்ட் கேர், நான் அமெரிக்க வாஷிங்டன்ல உள்ள ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்லயே நேருக்கு நேரா நீ வந்து இஸ்ரேலினுடைய துணை தூரகத்துக்கு நீ படை ஆயுதங்கள் அனுப்புவாயானால் அதை தமிழர்களுக்கு விரோதமாக அமெரிக்க தூதராலயத்தில் ஸ்ரீலங்காவினுடைய அரசுக்கு உதவி செய்வதற்காக ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் செக்ஷன் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி இருந்தான். நான் வந்து என்னுடைய நண்பர் பழனி பெரியசாமி மூலம் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன் எங்க ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல, அமெரிக்க ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல. அந்த அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆஃப் சவுத் ஏசியா கிட்ட பேசினேன். பேசும்போது நான் சொன்னேன், நீங்க எப்படி இலங்கையினுடைய அரசுக்கு உதவி செய்வதற்காக ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் செக்ஷன் உங்களுடைய தூதரகத்தில் திறந்து வைக்கலாம்? தட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னார். தென் 60 மில்லியன் தமிழ்ஸ் வில் டர்ன் அகெயின்ஸ்ட் யுவர் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னேன். 6 கோடி தமிழர்கள் உங்களை எதிர்த்து கிளம்புவோம்னு சொன்னேன். யாரை பார்த்து? உலகத்தையே நடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு அணு ஆயுத பலம் வாய்ந்த அமெரிக்க அரசாங்கத்தினுடைய வெளிவிவகாரத்துறையினுடைய முக்கிய அதிகாரியை பார்த்து வாட் டு யூ மீன் அப்படின்னாரு. என்ன சொல்றேன்னாரு. ஐ மீன் வாட் ஐ சே அப்படின்னு. நான் என்ன சொல்றேனோ என்ன நினைக்கிறனோ அதை சொல்றேன். யுவர் அப்பாயின்மெண்ட் இஸ் கேன்சல்ட், யூ கேன் கோ நவ் அப்படின்னாரு. உங்க அப்பாயின்மெண்ட்டை ரத்து பண்ணியாச்சு, நீங்க இப்ப போகலாம்னாரு. எனக்கு என்ன அமெரிக்காக்காரன், எனக்கு என்ன பயமா? அமெரிக்காவில் பிடிச்சி செயலில் போட்டாலும் வெளியே வர முடியாது. ஆனால் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எந்த நாட்டு சிறையாக இருந்தாலும், வேலூர் சிறையாக இருந்தாலும் என்ன, பாளையங்கோட்டை சிறையாக இருந்தாலும் என்ன, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது.
சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இலங்கை தமிழர்கள் பிரச்சனையிலே நம்முடைய மக்கள் கொல்லப்பட்டார்கள், லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள், லட்சோப லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், முத்துக்குமார் உள்ளிட்ட 19 பேர் தீக்குளித்து இறந்தார்கள். நம்முடைய மீனவர்களையே கொல்கிறாரே, நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய மீனவர்களை இலங்கை கடற்படை மோதி நெருப்பு வைத்து, பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்து கொல்கிறதே, இங்கே ஒரு சர்க்கார் இருக்கிறதா? இங்கே ஒரு அரசு இருக்கிறதா? நரேந்திர மோடி இந்த நாட்டுக்கு பிரதமரா? ஐ டோன்ட் அக்செப்ட் ஹிம் அஸ் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கா? நான் கேட்கிறேன், வெதர் தமிழ்நாடு இஸ் பார்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் ஒரு பகுதியா? நான் அப்படி நினைக்கல. உங்களுடைய நடவடிக்கையை பார்த்தா தமிழ்நாட்டை இந்தியாவின் ஒரு பகுதியாக நீ நினைக்கல, தமிழர்களை நீங்க பிரஜையா நினைக்கல. யூ டோன்ட் கன்சிடர் த ஃபிஷர்மேன் ஆஃப் தமிழ்நாடு அஸ் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய பிரஜைகள் என்று நினைக்கவில்லை. இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கிறது, இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடந்திருக்கிறது. அழுது கதறி புலம்பி இருக்கிறார்கள் நேற்றுக்கு அந்த வீடுகளிலே. கடைசி வரைக்கும் அந்த பாடியை பார்க்கவே முடியல. இதை விட கொடுமை இந்தியாவில் இதுவரை நடந்ததுண்டா? ஒரு குஜராத்துக்கு இப்படி செய்தால் நீ பேசாமல் இருப்பாயா? நரேந்திர மோடியை கேட்கிறேன், ஒரு குஜராத்துக்கு இது நடந்திருந்தால் இன்னைக்கு நீ இராணுவத்தையே அனுப்புவாயே? தமிழன் அவ்வளவு இடித்தவாயானா? கிள்ளுக்கீரையா? நாங்கள் சேர சோழ பாண்டியர்கள் வழிவந்தவர்கள், மேலும் வாழும் தாங்கி பல நாடுகளை வென்றவர்கள். நாங்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள், உயிரை பற்றி துச்சமாக கருதுகிறவர்கள். அப்படிப்பட்ட வீரம் இருந்ததனால் தான் 65 இதே ஜனவரி 25 லட்சக்கணக்கான மாணவர்களோடு அடிவயிற்றிலிருந்து முழக்க விழுப்பிக் கொண்டு நான் சென்றேன். பிரசிடென்சி காலேஜ் ஸ்டூடெண்ட், நானு எல் கணேசன் சீனிவாசன், நாங்கள் அந்த மொழி போராட்டத்தை முன்னெடுத்து சென்றோம். எனக்கு என்ன பயம்? இந்திய அரசாங்கத்தை பற்றி அன்றைக்கே நான் கவலைப்படாதவன், இன்றைக்கும் கவலைப்பட மாட்டேன். இந்திய அரசு தமிழர்களுக்கு கேடு கட்ட விரோதமான அரசு, மோடி அரசு. நான் பிஜேபியில் அலையன்ஸில் இருந்தேன். 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் விருதுநகர் தொகுதியில் 2வது இடத்துக்கு வந்தேன். ஏடிஎம்கே முதலிடம், எம்டிஎம்கே 2வது இடம், டிஎம்கே 3வது இடம். ஈரோட்லையும் அதே தான், டிஎம்கே 2வது 3வது இடம். விழுப்புரத்து ஈரோட்டில் கணேசமூர்த்தி 2வது இடம். நான் டெல்லிக்கு போனேன், ராஜ்யசபா எம்பி ஆக்கி மந்திரி ஆக்க போகிறாங்க வைகோவை அப்படின்னு பேப்பரில் எல்லாம் எழுதியிருந்தான். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வைகோ மத்திய மந்திரியாக போகிறாருன்னு எழுதியிருந்தான். நான் எஸ்என்சன் வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறேன், டிவியில் நியூஸ் ஓடுது, மஹிந்த ராஜபக்சே இந்தியாவுக்கு பிரதமர் பதவியேற்பு விழாவுக்கு வருகிறார் என்று செய்தி வந்தது. அடுத்த அரை மணி நேரத்தில் அறிக்கை கொடுத்தேன், அடுத்த அரை மணி நேரத்தில் அறிக்கை கொடுத்தேன். மானம் ரோசம் சூடு சுரணை எங்களுக்கு இல்லாமல் போய்விடவில்லை. கொலைகார பயலை இங்கே உள்ளே வரவிடக்கூடாது இந்தியாவுக்குள்ள, அவனை எதிர்த்து கருப்பு கொடி காட்டுவோம் என்று 6 பக்கத்துக்கு ஒரு லெட்டர் எழுதி மெயில் அனுப்பினேன். குஜராத்தில் இருந்தார் யார், நரேந்திர மோடி. குஜராத்திலிருந்து மறுநாள் வந்தார், உடனே என்னை குஜராத் பவனுக்கு கூப்பிட விட்டார். என்ன ரொம்ப கோபமாக லெட்டர் எழுதியிருக்கிறீங்க கேட்டார். 45 நிமிடம் அமித்ஷா என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார். அமித்ஷாவுக்கு எனக்கும் பழக்கம் கிடையாது, அவர் என்னை பார்த்தவர் பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். 45 நிமிடம் என் உணர்ச்சியை நெருப்பு கொந்தளிப்பாக, நெருப்பு தணலாக கொட்டினேன். நான் அரசியலில் ஒரு பைசா சம்பாதித்தவன் அல்ல, நான் கொள்கைகளுக்காகவும் லட்சியங்களுக்காகவும் வாழ்கின்றவன். அதற்காகவே என்னுடைய உயிரை பணயம் வைத்திருக்கின்றேன். நீங்கள் அந்த கொலைகார பயலை இங்கே அழைத்திருக்கிறீர்கள், எங்கள் நெஞ்சில் ஈட்டியை சொருகிவிட்டீர்கள், எங்கள் தமிழர்களுடைய மார்பில ஈட்டியை சொருகிவிட்டீர்கள், முதுகலை குத்தல மார்பிலை குத்திட்டீங்க, 10 லட்சம் தமிழர்களை கொண்டு குவித்து இசைப்பிரியாவை நாசமாக்கி, 16 மிருகங்கள் சேர்ந்து நாசமாக்கி படுகொலை செய்த இசைப்பிரியா, அதற்கு காரணமான சிங்கள இராணுவத்தை ஏவி விட்ட கோட்டபய ராஜபக்சாவினுடைய சகோதரன் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவை அழைத்திருக்கின்றீர்கள். 8 தமிழர்கள் நிர்வாணமாக இழுத்து சென்று சுட்டுக் கொண்டார்கள், அந்த கொலைகார பயலை நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள்.
இதுவரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும்.